ஒரு கொலை குற்றத்தில் வந்து புதுசு புதுசாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது வந்து இது வந்து சந்தோஷப்படுவதற்கோ அல்லது வந்து காவல்துறை பயங்கரமாக துரித நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நம்ம அந்த கோணத்தில் எடுக்க முடியாது. ஆமாம், நான் தான் கொலை செய்யறதுக்கு உதவிச்சேன், நான் தான் பண்ணேன், எல்லாருமே நான் தான் பண்ணேன். நாளைக்கு நீதிபதி முன்பாக கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது A1 யாரான்னு கேட்கும் பொழுது யாரை A1 சொல்ல முடியும்? அப்போ இது வந்து என்ன உங்களுக்கு புரியுது? இது ஒரு கட்சி செஞ்சிச்சுன்னு ஒரு லேபிள் கொண்டு வர முடியாது. அவரை கொலை செய்தால் இந்த வழக்கு பூதாகரமாகும்னு தெரியும். மாயாவதி வருவாங்க, சிபிஐ வரைக்கும் போவாங்கன்னு தெரியும். ப்ரொஃபஷனல் பில்லர்ஸ் ஆம்சங்க கொண்டிருக்காங்க. தொழில் போட்டியா, அரசியல் போட்டியா, பார் கவுன்சில் போட்டியா, ஆரோக்கியத்துக்காக அவர் போராடுறதுக்காக போட்டியா? இந்த கொலை நடந்துச்சு என்னன்னு கன்க்ளூஷன் வருவீங்க? இவ்வளவு பேரை ஆர்கனைஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு அப்பனுக்கு அப்பனா ஒரு ஆள் இருந்தா தானே செய்ய முடியும். அந்த அப்பன் யாரு? அதை தானே கண்டுபிடிக்கணும். அந்த அப்பன் நிச்சயமா அரசியல்ல பெரும் புள்ளியாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவன் சம்பந்தமே இல்லாம நெல்சன் மனைவி எல்லாம் இப்ப உள்ள வராங்க. இப்போ அந்த ஆள் பாட்டு சினிமா எடுத்துட்டு இருக்கான், ஜாலியா சினிமா பண்ணிட்டு இருக்கான், அவளை ஃபன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆளுடைய மனைவி வந்து இவ்வளவு பெரிய கொடை. ஆற்காடு சுரேஷோட முதல் மனைவினை இவ்வளவு நாள் நம்ம லிஸ்ட்லயே இல்லை. புருஷனுக்காக வந்து தாலியை கொடுத்தேன். வெறும் 1.5 லட்சம் ரூபாயை வச்சு ஒருத்தனை வந்து ஒரு அதான் ஆம்ஸ்டாங் போன்ற நபரை வந்து சரிச்சிடலான்னு ஒருத்தர் முடிவு எடுத்துருக்க முடியுமா? Globe 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. ரொம்ப 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 நாளாச்சு நம்ம லாஸ்ட்டாக நேர்காணல் எடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பரபரப்பாக பேசுதுனே. நம்ம வந்து உங்களை முதல்ல இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணும்போதே வேறு ஒரு கான்டென்ட் பேசுகிறதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். பட் இப்போ அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா பஹீர் ஒரு பின்னணி என்ன அப்படின்னா ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கில் பொற்கொடி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பொற்கொடி ஆற்காடு சுரேஷ் அவர்களோட மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கும் கைது. இந்த கைதை பார்க்கும்போது ஒரு பக்கம் தமிழக காவல்துறை வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதா, அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு ஒரு கோணத்தில் இந்த வழக்கு மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் யோசிக்கிறான் மக்கள் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க. உங்களோட பார்வை பண்ண இருக்குதுல்ல. அதாவது நம்ம புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருக்கோம், ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்கிறோம்னாக்கா அதில் புது வெர்ஷன் வருது, அப்டேட் வருது, சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்குதுனாக்கா சந்தோஷப்படலாம். ஒரு கொலை குற்றத்தில் வந்து புதுசு புதுசாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது வந்து இது வந்து சந்தோஷப்படுவதற்கோ அல்லது வந்து காவல்துறை பயங்கரமாக துரித நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நம்ம அந்த கோணத்தில் எடுக்க முடியாது. இது என்னன்னாக்கா எப்படி இது வரைக்கும் இப்படி ஒரு அரங்கேறாத, அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அதாவது ஒரு இது வரைக்கும் எவ்வளோ பேர், 24 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ 24 பேரும் சொல்கிறது என்னன்னாக்கா ஆமாம், நான் தான் கொலை செய்யறதுக்கு உதவி செஞ்சேன், நான் தான் பண்ணேன், எல்லாருமே நான் தான் பண்ணேன். இப்போது நீங்களும் உங்கள் நண்பரும் சேர்ந்து ஒரு கொலை சம்பவம் செஞ்சுருக்கீங்க உதாரணத்துக்குனாக்கா, உங்கள் நண்பர் வந்து ஆமாம் நான் தான் பண்ண ஒத்துக்கிட்டாரு, மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் இவங்களை கேட்கும் பொழுதுப்பா அண்ணா அவன் தான் கொண்டான்னு சொல்கிறான், ஊடகத்தில் செய்து வந்துருச்சு, நீ ஏன் சம்மந்தம் இல்லாமல் என்னை வந்து விசாரிக்கிற, அவன் தான் ஒத்துக்கிட்டான்னு அதோட முடிச்சுக்க தானே சொல்லுவீங்க. அதான் இயல்பு. நீங்களும் ஆமாம் நான் தான் ஏன் சொல்லணும்? இந்த கோணத்தை யாராவது யோசிச்சிங்களா? ஆமாம் நான் தான்னு 24 பேரையும் சொல்ல வச்சது யாருனாக்கா, இது எல்லாத்தையும் இயக்குன ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி. அந்த புள்ளி எதற்காக இதை செய்ய வச்சுருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய சூட்சம் உங்களுக்கு புரியும். அதாவது ஆமாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லும் பொழுது நாளைக்கு நீதிபதி முன்பாக கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது A1 யாரான்னு கேட்கும் பொழுது யாரை A1 சொல்ல முடியும்? எல்லாரும் நான் தான் சொல்லும்போது A1 யாரையுமே நம்ம கன்வீட் பண்ணவே முடியாது, கரெக்டா? அப்போது A1 அதிகபட்ச தண்டனை, மிச்சானங்கள் கம்மியான தண்டனை சொல்லி சீக்கிரம் நீ அந்த வழக்கை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கோ கடுமையான தண்டனை கொடுப்பதற்கோ அங்கே வழிவகை இல்லாமையே போகுது. இப்போ A1 யாரை கொண்டு வருவாங்க தெரியுமா? ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணாங்கல்ல. ஆமாம், திரு வெங்கடம் ஏற்கனவே செத்துட்டான்ல, அவன் தண்டனை கொடுப்பீங்க நீங்கள்? அவன் தான் A1 சார், அவன் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்னு சொன்னால் அந்த வழக்கு நீர்த்து போகுமா? நீர்த்து போகாது. நீங்கள் இது வரைக்கும் பாருங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட பிரமுகர் மாவட்ட செயலாளர் கொல்லப்பட்டாரா? ஆமாம். இது வரைக்கும் இதை கண்டுபிடிக்கப்பட்டுச்சா? இல்லை. இந்த ஆட்சியில் வந்து இப்போ இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷத்துக்குள்ளே 400 கொலைகளுக்கு மேல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 400 கொலைகளுக்கும் இது வரைக்கும் ஏதாவது தீர்வு எட்டப்பட்டுச்சா? எட்டப்படல. இல்லை, இந்த வழக்கில் மட்டும் எப்படி எல்லா கட்சி நபரும் சேர முடியும் சார்? ஒருத்தரை கொல்றதுக்கு எப்பட்றா எல்லா கட்சி நபரும் நீங்கள் ஒன்று சேருவீங்க? அப்போது இது வந்து என்ன உங்களுக்கு புரியுது? இது ஒரு கட்சி செஞ்சிச்சுன்னு ஒரு லேபிள் கொண்டு வர முடியாது. சரி, ஆமாம், இந்த கட்சியில் இருக்கா, அந்த கட்சியில் இருக்கா, அந்த கட்சியில் இருக்கா, இந்த கட்சியில் இருக்கா, அப்போ கட்சி ரீதியான கொலைகள் இல்லை நடமாத்துறாங்களா? இது கட்சி ரீதியாக நடக்கலை. அப்போ இது எதற்காக நடக்கப்பட்டது அப்படின்னும் போது நல்லா பாருங்கள், இது ஒரு அரசியல் கொலை. இந்த அரசியல் கொலையில்
ஒரு அரசியல்வாதி மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து ஊடகவியாளர் கரெக்டுங்களா, தம்பி கேமராமேன், இன்னொரு நபர் கீழே கடை வச்சிருக்காருன்னா அவர் வந்துட்டு கடை வச்சிருக்காரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில். ஒரு அரசியல்வாதி மட்டும்தான் எல்லா தொழிலும் செய்கிறான். ஸ்கூலு காலேஜு ஒரே அரசியல்வாதி என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லவா, ஸ்கூலு காலேஜு சாராய ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்கிராப் எடுக்கிறது, டெண்டர் எடுக்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறதுன்னு பல பிஸ்னஸ் பண்ணுறாங்களா. அப்போ பல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர், அவர் பார்த்தா எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி காசு கொடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் இந்த ஆம்ஸ்டாங் என்ற ஒரு நபர் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறார். அப்போது ஆம்ஸ்டாங் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும் பொழுதும் அவருக்குரிய கான்டாக்ட் பெரிய லெவலில் இருக்கும் பொழுதும் அவரை கொலை செய்தால் இந்த வழக்கு பூதாகரமாகும்னு தெரியும். மாயாவதி வருவாங்க, சிபிஐ வரைக்கும் போவாங்கன்னு தெரியும். அப்போ இந்த வழக்கில் வந்து எந்த மாதிரியான ஒரு கோணத்தை அணுகியிருக்காங்க நீங்கள் பாருங்கள். இது வந்து ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் ஆம்ஸ்டாங்கை கொண்டிருக்காங்க. அப்போது கொலை செய்தவன் நல்லா யோசிச்சு பாருங்கள், கணுக்காலை வெட்டுறது, கையை வெட்டுறது, செயலுக்கு செஞ்சு அதுக்கப்புறம் கொள்வது, அந்த முறையை கையாள்கிறான். ப்ரொஃபஷனல் ஸ்கில்லஸ். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு கொலை செய்ய போகிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு கேங் வந்து கொலை செய்யறதுக்கு முடிவு பண்ணிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு ரேட்டு பேசுவாங்களா? ஆமாம், ஒரு 50 லட்சம் ரூபா ரேட்டு பேசுனாங்க. அவன் கொலை செய்கிறது எதற்காக? ஆம்ஸ்டாங்க்கு அவனுக்கு எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது, எந்த விரோதமும் கிடையாது. அவன் வெறும் காசுக்காக கொலை செய்கிறான். வெறும் காசுக்காக கொலை செய்யக்கூடிய ஒருத்தன் அவனே கொண்டுட்டு 50 லட்சம் ரூபாய் வச்சுக்கணும்னு நினைப்பானா? அதை 24 டீமுக்கு பிரித்து கொடுத்து, நல்லா யோசிச்சு பாருங்கள், 24 பேருக்கு பிரித்து கொடுத்து 50 லட்சம் வர வேண்டிய இடத்துல வெறும் 5 லட்சம் போதும்னு சொல்லிட்டு அதுக்கு 5 லட்சத்துக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொலை செய்வானா? அவன் வச்சுக்கிறத கொலை செய்வான். அப்போது இதில் எப்படி இத்தனை டீம் உள்ள வந்துச்சு? ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தர் சொல்லப்படும் போது அவங்கவுங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு காட்டுறாங்க தெரியுங்களா? ஆமாம், இந்த ரவுடிக்கு பின்னாடி இந்த டீம், இந்த ரவுடிக்கு பின்னாடி இந்த டீம், இந்த காங்கிரஸ் நபருக்கு பின்னாடி இந்த டீம், இந்த பிஜேபி நபருக்கு பின்னாடி இந்த டீம், இந்த கட்சி அந்த கட்சின்னு எல்லா கட்சியும் வரும்போது ஒவ்வொரு டீம் இருக்குது. அப்போது எப்படி 24 டீம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தரை ஒரே நேரத்தில் கொல்ல முடியும்? இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவருக்கும் அவருக்கும் அதாவது என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்குமா எதிரியாக இருந்தார், பொது எதிரியாக இருந்தாலும் அதனால் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு அந்த ஒரு கோணத்தில் கொண்டு வராங்கல்ல. இதுலேயும் ஒரு முரண் இருக்குது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒருத்தரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்குது, உங்களுக்கு ஏதோ கடுமையாக துரோகம் செஞ்சிட்டாரோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாரோ, அந்த கோபத்தில் நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பதிலாக தம்பிக்கு அவருக்கு ஒரு பகை இருக்குது, அவர் தம்பி போய் கொலை செய்யணும்னு முடிவு பண்ணுறான். அப்போது தம்பி கொலை செய்யும்போது நீங்கள் கம்முனாப்பா, நம்ம பிரச்சனைக்கு நமக்கு என்ன அவன் செத்தா போதும், அவர் கொலை செய்கிறாருன்னா சந்தோஷமாக நீங்கள் விட்டுருவீங்களா? நீங்களும் போய் சேர்ந்து சேர்ந்து ஆசைப்படுவீங்களா? அவர் பண்ணிவிட்டு அவரே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணட்டும்னு விட்டுருவேன், புரிஞ்சிடும்ல? அப்படி தானே போயிருக்கணும். எப்படி இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க? அந்த 24 பேரும் சொல்கிறது எல்லாமே எனக்கு அரெஸ்ட் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க, என் கணவருக்கும் எனக்கும் பிரச்சனை அப்படின்னாக்கா கணவருக்கும் அவருக்கும் உடைய பிரச்சனை மட்டும்தான் போகணும், என் தோழிக்கும் இவருக்குமான ஒரு பிரச்சனை, என் பிஸ்னஸ்க்கு இவர் இடஞ்சல் பண்ணார், எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்க விடாமல் இவர் பண்ணார், எனக்கு பார் கவுன்சில் இவர் பிரச்சனை பண்ணாருன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை, அதாவது எல்லோருமே ஆமாம் நாங்கள் செய்தோம்னு ஒத்துக்கிறாங்க, எல்லோருமே ஒரு கதை சொல்கிறாங்கன்னும்பொழுது அப்போ வெல் ஆர்கனைஸ்டாக இதை யாரோ செஞ்ச மாதிரி இருக்கா இல்லையா? இதற்கான ஒரு சந்தேகம் இருக்குன்றதான் இன்றைக்கி சந்தேகம் வலுத்து இருக்குது. அப்படின்னும் பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கூர்ந்து காவல்துறை கவனிச்சிங்கனாக்கா இது எந்த மாதிரியான ஒரு கொலை, எந்த நோக்கத்துக்கு போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே இவர்கள் சொல்லக்கூடிய கதை எல்லாத்தையும் நம்புவதற்கு அப்படியே நம்ம நம்பணுன்ற அவசியமும் கிடையாது, அந்தளவுக்கு வந்து நம்ம அறிவிழந்துக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு சூட்சமமான விஷயம் பாருங்கள், ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதுக்கு சூட்சமம் புரியும். இப்போது இந்த ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாங்களா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில், ஆமாம், திருவேங்கடம், திருவேங்கடத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள், அவன் கொலை செய்வதற்காகவே முடிவு பண்ணி கொலை செய்தான். கொலை செய்த பிறகு அவன் ஓடி ஒளியில் சரணடைஞ்சான். சரணடைஞ்ச திருவேங்கடம் தப்பிக்க பார்த்தான்னு சொல்கிறது முதல் தவறு. ரெண்டாவது, அவன் கையில் துப்பாக்கி இருந்தது, அதை காவல்துறையை நோக்கி சுடவஞ்சான், அதனால் நாங்கள் சுட்டுட்டோம்னு சொல்கிறீங்க. அவன் கையில் துப்பாக்கி இருக்கும்பொழுது அவனே ஆம்ஸ்டாங் துப்பாக்கியில் சுட்டு கொண்டு இருக்கலாம், 24 டீமை ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலை கிடையாது, கரெக்டுங்களா? மூணாவது, ஆம்ஸ்டாங்கு கொண்டுட்டு பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உள்ளே உட்கார தயாராக இருந்தவன் காவல்துறையை சுட்டாக்கா நமக்கு மரணம்னு தெரிஞ்சு அவன் சுடுவானா? கூட வாய்ப்பு இல்லை. அப்போது இதுவும் ஒரு முரண். இதை தாண்டி அவனை காவல்துறை அங்கே அழைச்சிட்டு போனதே ஆயுதம் பதுக்கி வச்சிருக்கான்றதுக்காக தான், விருந்து சாப்பிட இல்லை, அவன் எந்த இடத்துல ஆயுதம் இருக்குன்னு சொல்ல தான் போகிறான். அப்படின்னும் பொழுது கூப்பிட்டுட்டு போய் காவல்துறை தான் நீங்கள் நோண்டி ஆயுதத்தை எடுத்திருப்பீங்க, கரெக்டா? அவனவே நோண்டி எடுத்துக்க விட்டுருக்க மாட்டேன். ரெண்டாவது, அவன் கையில் விலங்கு போட்டப்பட்டிருக்கும். அப்போ இதெல்லாம் மீறி அவன் எப்படி ஆயுதத்தை எடுத்தான்? அப்படியே பார்த்தா கூட அவனே ஆயுதத்தை எடுத்தான்னு வச்சா கூட அவன் போன உடனே வெறும் 1/2 இன்ச்லேயே வந்து போச்சு வச்சுருப்பான். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு துப்பாக்கி வர மாதிரி ஒரு தனிப்பட்ட இடத்துல ஒரு நாய் போய் தோணா கூட துப்பாக்கி கிடச்சிடும் இல்லையா? அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னும் பொழுது எவ்வளோ முன்னுக்கு பின் ஒரு முரண் இருக்குன்னு தெரியுதுங்களா? காவல்துறை அவனை தோண்ட விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ காவல்துறை சொல்வது, இந்த அரசாங்கம் நம்மள்கிட்ட செய்தியாக காண்பிப்பது எல்லாமே உண்மையை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இவர்கள்தான் முதல் முதலாக கள்ளச்சாராயமாக நடந்துச்சில்ல,
கள்ளச்சார மரணம் நடந்தபோது ஐஏஎஸ் அதிகாரியை பொய் சொல்ல வச்சாங்க. ஏன்னா இந்த கள்ளச்சார மரணம் கள்ளச்சாரம் குடித்ததுனால அவங்க சாகலைன்னு சொன்னதுடைய விளைவு தான் சரக்கு வாங்கி வச்சவன் குடித்தான், சாவுக்கு வந்தவன் குடித்தான், இறப்பு எண்ணிக்கை அதிகமாச்சு. நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, இவர்கள் ஒரு பேருந்து ஓட்டுநருக்குமாக ஒரு பேருந்து ஒரு நபருக்குமாக இந்த காவல்துறைக்குமான ஒரு பஞ்சாயத்து ஒன்று போச்சு தெரியும். ஆமாம் ஆமாம். அந்த பஞ்சாயத்தில் காவல்துறை வந்து தேடி தேடி வழக்கு போட்டாங்களா பேருந்து ஓட்டுநர் மீது, அங்கங்கே நின்று ஏற்றுறாங்கன்னு. அதற்கு எத்தனை வழக்கு காவல்துறை பதிவு செஞ்சுது? எல்லாமே நியாயப்படி பதிவு செஞ்ச வழக்கு. அந்த வழக்குகளை ஏன் நீங்கள் வாபஸ் வாங்க வச்சிங்க? யார் வாபஸ் வாங்க வச்சா? இந்த அரசாங்கம். அப்போது உங்களுக்கு தேவையின பொழுது இதை நீங்கள் வாபஸ் வாங்க வைக்கிறீங்க, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போய் சொல்கிறீங்க, உச்சபட்சமாக ஒரு முதல்வரே கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு சொன்னார், நம்புனார். கரெக்டுங்களா? பெருவெள்ளம் பாதிப்பு நடந்த பொழுது எல்லாரும் களத்துக்கு போனோம், எவ்வளோ மக்கள் அவஸ்தப்பட்டாங்கன்னு பார்த்தோம். ஒருவேளை சோத்துக்கும் தண்ணிக்கும் வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எத்தனை நாள் தண்ணி இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் டிஆர்பி ராஜா 10 நாள் கழித்து சாவாசமாக கோட்டு போட்டு வந்து நின்று என்ன சொன்னார்னா, முதல்வருடைய துரித நடவடிக்கையில் அடுத்த நாளே வெள்ளம் அடிந்து விட்டது. அடுத்த நாள் வடிஞ்சுதா? அப்போ நம்மளை எவ்வளோ முட்டாள் நினச்சிட்டு அவங்க கதை சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கதைகளெல்லாம் பாருங்கள், இந்த கதைகளெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பொருத்தி பாருங்கள், புரியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். சுதந்திரம் பெற்று 78 வருஷம் ஆகி போச்சுன்றாங்க. இங்கே வந்து இங்கே காங்கிரஸ் தலைவருடைய மரணம் இங்கே நடந்துச்சுல, ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தியோடைய மரணம் நடந்துச்சுல. ராஜீவ்காந்தி மரணத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எந்த குற்றம், இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-70 வருஷத்தில் எவ்வளோ குற்ற சம்பவம் நடந்திருக்கும். இப்போ இந்த 3 வருஷத்தில் 400 குலன்றாங்க தம்பி. ஆமாம், புரியுதுங்களா? நீங்கள் ஓவரால் நீங்கள் கடைசி 10 வருஷம் கூட எடுத்துக்கோங்களேன், நீங்கள் வந்து 70 வருஷம்லாம் கணக்கு எடுக்க வேணாம், கடைசி ஒரு 10 வருஷம்லேருந்து 15 வருஷத்தில் எத்தனை கொலை நடந்திருக்கும்? ஏதாவது ஒரு கொலை இத்தனை நபர்கள் ஒன்றாக கூட்டு சேர்ந்து ஒரு தனி மனிதனை கொண்டாங்கன்னு ஒரு கொலை காட்டுங்க. கண்டிப்பாக கிடையாதுண்ணே. கிடையாதுல்ல. அப்போ இதில் இப்போ என்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இப்படி ஒரு சம்பவம் வரலாற்றில் நடக்கவே இல்லைன்னும் பொழுது, அப்படி இப்போ இங்கே ஒரு சம்பவம் இங்கே அரங்கேற்றப்படுது, நமக்கு ஒரு செய்தியாக கடத்தப்படுகிறதுனும் பொழுது, நம்ம இயல்பாக ஒரு கட்சியை குறை சொல்லிட முடியாது. வெறும் பிஜேபி ஆறுதலாக கொண்டுச்சுன்னு சொல்ல முடியாது, இதில் காங்கிரஸ்காரன் தான் கொண்டான்னு சொல்ல முடியாது. எல்லா கட்சியும் சம்மந்தப்படும் போது அப்போ கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய லேபிள் அங்கே வராதுன்றதை உடைக்கிறாங்களா? அடுத்து சமூக ரீதியாக சொல்லிடவே முடியாது, எல்லா சமூக நபரையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்களா? இது வந்து முன்பகைன்னு மட்டும் கொண்டு போக முடியாது, எல்லாத்துக்கும் விதமான தொழில் பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து பார் கவுன்சில் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்களா? அப்போ எல்லாமே வருதுன்னு பொழுது, அப்போ உங்களுக்கு எதை மேற்கோள் காட்டி கொலை செஞ்சால் நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வர முடியுமா? யாரை காப்பாற்றுறக்காக அவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு, யாரை காப்பாற்றுறதுக்காக எந்த நோக்கத்துக்காகன்ற கன்க்ளூஷனே வர முடியாது பாருங்க. ஆமாம், தொழில் போட்டியா, அரசியல் போட்டியா, பார் கவுன்சில் போட்டியா, ஆறுதலுக்காக அவர் போராடுறதுக்காக போட்டியா, அல்லது சமூகத்தில் இப்படி ஒரு நபர் மேலே வரான்ற போட்டியா, இல்லை இதை தாண்டி ஆம்ஸ்டாங் அவர்கள் இந்த நாட்டுடைய ஏதாவது ஒரு ஆளுங்கூடிய ஒரு கட்சி ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாகவோ இருக்கிறாரா? இல்லை இல்லை. அவர் 1000 கோடிக்கு அதிபதியா, அதனால் அவர் கொண்டுட்டாலும் அவருக்கு வாரிசில் சொத்து அபகரிக்கலாம்னு நடந்திருக்கா கொலை? இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எப்படி இந்த கொலை நடந்துச்சு, என்னன்னு கன்க்ளூஷன் வருவீங்க? நீதியரசர் அவர்கள் இது எப்படி ஒரு முடிவு கொண்டு வர்றார்கள், அல்லது வாதிடும் பொழுது வாதம் பிரதிவாதம் ரெண்டு பக்கமும் எடுத்து வைக்கும் பொழுது அங்கே வழக்கறிஞர்கள் என்னன்னு சொல்லி வாதாடுவாங்க? அப்போது இந்த வழக்கு எந்த ஒரு முடிவுக்கும் முற்றுக்கும் பெறாமல், யார் தான் ஏவணுன்னு ஒரு கணக்குக்கே வராமல் இந்த வழக்கு எப்படி போகும்? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தண்டனை கொடுத்து வெளியில் வர வச்சிடலாம். இது எந்த சமூகத்திற்காகவோ, எந்த செயலுக்காகவோ, எந்த அரசியலுக்காகவோன்றது எந்த கன்க்ளூஷனுக்குமே வராமல் ஒரு கொலை கடத்தப்படும். உங்களுக்கு புரிஞ்சு, இதற்காகத்தான் இப்படி திட்டமிட்டு ஒரு விஷயம் அரங்கேற்றப்படுவதாக நான் பார்க்குற கோணம் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை காவல்துறையும் ஒரு விசாரிக்கணும், ஏன்னா நீங்கள் இந்த கோணத்திலாம் தாண்டி, இதுக்கு தான் மாயாவதி சொன்னாங்க பேசாமல் அந்த வழக்கை சிபிஐ கொடுங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இவங்க கொடுக்கல. இல்லை, ஆமாம், நாங்களே விசாரிக்கிறோன்றாங்க. நாங்களே விசாரிக்கிறோம், நீங்கள் நெல்சல் மனைவி வரைக்கும் வந்திருக்கிறீங்க, அடுத்து யார் வரைக்கும் போவாங்கன்னு தெரியாது. அப்போது இதில் வந்து சினிமாக்காரன் சம்மந்தப்பட்டானா, இல்லை வந்து அரசியல்வாதி சம்மந்தப்பட்டானான்னு எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் மையமாக இணைக்கிற ஒரு புள்ளி எந்த புள்ளி? ஜாஃபர் சாதிக்கா? இல்லை கேட்குறேன், ஏன்னா ஓகே ஓகே, இப்போ ஜாஃபர் சாதிக்கு தான் சினிமாலையும் மங்கி வேறுன்ட்ருக்கான், இந்த பக்கம் அரசியலே காலிருக்கான், அதனால் அவன் ஏதாவது பிஸ்னஸ் ரீதியாக பண்ணி அதை காப்பாற்றுக்காக செஞ்சாங்களா அப்படின்ற கோணத்துலேயும் சந்தேகத்தின் அடிப்படையில், எந்த யூகத்தின் அடிப்படையில் எப்படி வேணால் நம்ம கொண்டு வர முடியும், ஆனால் ஒரு கன்க்ளூஷன் எப்படி வர முடியும்? உரிய துரிய நடவடிக்கை எடுத்தால் தான் இப்படி இப்படி தான் நினச்சி, இப்படி இப்படி தான் நினச்சின்னு கொண்டு வர முடியும் பொழுது, இந்த வழக்குன்றது வந்து அது என்ன சொல்கிறது, சிந்துபாத் கதை போல ஒரு வழக்கு போகுது. ஆனால் இது வரைக்கும் நடந்த 400 கொலைகளுக்கு இது வரைக்கும் எந்த தீர்வு எட்டப்படணும் பொழுது முதல்வர் அவர்கள் தான் என்னென்னு சொல்லணும் இதை பற்றி. இப்போ நம்ம படங்கள்லேயும் பார்த்துருப்போம், உண்மையாகவே நிறையா நீதிமன்றங்கள் இதான் நடக்கும்.
ஏன் நீ அவரை வெட்டினேன், ஏன் கொலை செஞ்ச அப்படின்னு கேட்டால் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு, தற்காப்புக்காக அடித்தேன், தற்காப்புக்காக தாக்கினேன் அப்படின்னு. இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னா ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் ரிமாண்டும் ஒரு ஃபைனும் போடுவாங்க, அபராதம் கொடுத்து அதுக்கப்புறம் வெளியில் போயிடலான்னு. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறப்போ இதுவும் அது மாதிரியான ஒரு முடிவில் வந்து விழுந்துருங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இது வந்து ப்ரீ பிளான் வெல் மேடர். இது தற்காப்புக்குனாக்கா, தற்காப்புக்கு நீ ஒரு வெட்டு வெட்டிட்டு அவர் நிலை குலையும் பொழுது நீ தப்பிச்சுக்கணும், ஓடி போய் நீ வந்து உன் உயிரை காப்பாற்றினா அது தற்காப்பு. ஒரு மனிதனை உச்சபட்சமாக பொதுவெளியில் வைத்து எல்லாம் சேர்ந்து கொலை செய்வது தற்காப்புக்குள்ளே வராது. அப்போ இது ப்ரீ பிளான்ட் மேட்ரு. ஆனால் இந்த மேட்ரு தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர முடியாத மாதிரி, அதாவது நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் அவர் வாதாடுவதற்கு மிக சிரமமாக இருக்கக்கூடிய வழக்காக மாறும். பொதுமக்களும் எந்த கோணத்தில் கொண்டு போனாலும் இதுதான் சார், தம்பி இப்போ என்னை வந்து இவன் வெட்டிட்டான் சார், இல்லை வந்து இப்போ கொலைகள் நடக்குது பார்த்தீங்களா, பழி வாங்குறதுக்காக அவன் கொண்டுட்டான், அதனால் நான் அவனை கொண்டுட்டேன், முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி. இப்போ இது இதுக்காக தான் சொல்லி இவருடைய ஆம்ஸ்டாங்கோடைய கொலை வழக்கில் என்னன்னு கொண்டு வருவீங்க? இப்போது முன்பகன்றாங்க, ஆற்காடு சுரேஷோட கொலை வழக்குன்றாங்க, ஆருத்ரா வழக்குன்றாங்க, அரசியல் வழக்குன்றாங்க, ஒருத்தர் பார் கவுன்சிலில் நிற்க முடியாத பிரச்சனையாச்சுன்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ ஆகிறதுக்கு எனக்கு இடைஞ்சலாக இருக்குன்றாங்க, இன்னொருத்தர் என்னுடைய தோழி வந்து என்னுடைய நண்பரை கொண்டதுக்காகன்றாங்க, அவங்க மனைவி வந்து என் கணவரை கொண்டதுக்காகன்றாங்க, அதுக்கு தாண்டி வந்து அரசியலில் வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிராப் எடுக்கிற பிரச்சனை நடந்துச்சுன்றாங்க, இன்னொரு பக்கம் சாதி ரீதியாக தலித் தலைவர் ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்றாங்க, இன்னொருத்தர் வந்து இவர் வந்து அரசியலில் ஒரு பெரிய டீமாக கொண்டு போய் செயல்படுற மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்றாங்க. அப்போது எத்தனை கோணம் ஒரு மனுஷனை சுற்றி ஒரு கொலையில் சுற்றி வருது இருக்குல்ல, அப்போ எப்படி எல்லா கோணமும் வந்து எல்லா நபர்களும் ஒன்று சேர்ந்து 27-24 பேரும் சேர்ந்து ஒருத்தரை கொள்றதுக்கு ஒரே இடத்துல ஒரு இடத்துல குத்த வச்சு உட்காரணும்னா முதல்ல உனக்கு இவனுக்கு இந்தந்த விஷயத்தில் பக இருக்கிறது தெரியப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு ஆளால் தான் செய்ய முடியும். இப்போ இவ்வளோ பேரை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அப்பனுக்கு அப்பனா ஒரு ஆள் இருந்தால் தானே செய்ய முடியும். கண்டிப்பாக அந்த அப்பன் யாரு, அதை தானே கண்டுபிடிக்கணும். அந்த அப்போ நிச்சயமாக அரசியலில் பெரும் புள்ளியாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவன் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி எல்லா பிஸ்னஸும் பண்ணி எல்லா ரகத்துலையும் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரால் தான் இவ்வளோ பேரை வெல் பிளான்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். அந்த நபர் மாட்டுவார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதா மக்கள் சொல்கிறாங்க. இல்லைன்னு வழக்கு இந்த அளவுக்கு நீர்த்து போகிற அளவுக்கு எந்த மாதிரி கடந்து போகணும் பொழுது எப்படி அவர் கிடப்பார்? நீங்கள் ஒரு ஒரு தகப்பனை இழந்து விட்டு அந்த குழந்தைய அழுது காணலையும் நம்ம பார்த்தோம். ஆமாம், கணவனை இழந்து விட்டு இழந்ததை பார்த்தோம். இதில் வந்து இதில் எத்தனை பேர் ஆதாயம் பார்க்க பார்த்தாங்கன்றது நம்ம பார்த்தோம். அதாவது வந்து ரஞ்சித் அவர்கள்லாம் பேசின பேச்செல்லாம் நம்ம கேட்டிங்கனாக்கா அவர் பயங்கரமாக சமூகத்திற்காக பேசுகிறாருன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் பாருங்கள் அவர் என்ன சொன்னார். இந்த முறை நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த முறை திமுகவுக்கு போடக்கூடிய ஓட்டை வந்து நான் வந்து மாற்றி போட வேண்டிய ஒரு விஷயத்த பரிசீலிக்கிறேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா போன வாட்டி திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். ஆமாம், அப்போ அண்ணன் ஒன்னேன்னு சொன்னேன்ல, உங்கள் அண்ணன் தானே ஓட்டு போட்டிருக்கேன் நீ, நாங்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுக்காக இவ்வளோ போட்டு இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கிறோம், இவ்வளோ பேரை போட வச்சுருக்கிறோம், நமக்கு அவருக்காக வேலை செஞ்சுருக்கிறோம், இனிமேல் நம்ம வந்து அவருக்கு தான் போடணும் அப்படிலாம் நீ சொல்லியிருக்கணும். இந்த முறை நாங்கள் மாற்றி போட வேண்டிய யோசிக்கணும். அப்போ போன வாட்டி திமுகவுக்கு போட்டிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் திமுகவோடு அதை சார்ந்து தான் நீங்கள் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து அவர் அண்ணன் அதுக்காக நின்னோம் அந்த மாதிரி சொல்கிறோன்றதுலாம் அப்போ வந்து சில பேர் இதை வைத்து ஒரு மாதிரியான பேச்சும், சில பேர் வந்து தன்னுடைய முகத்தை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக சில பேர் வந்து நிற்பதும், சில பேர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு மைக் கொடுத்துட்டு சில கட்சித் தலைவர்கள் பேசிட்டு போனதாகட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு போன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் அந்த ஆம்ஸ்டாங்ன்ற ஒற்றை மனிதர் வாழ்ந்த வாழ்க்கையுடைய விதம் என்ன மாதிரின்றது அப்போ புரியுதா? யாரோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிள்ளைக்கே வந்து இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலாவோ அல்லது வந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு வந்து இவர் வந்து தடங்களாக இருந்திருக்கிறார். ஏன்னா அருத்ராக்காகவே நம்ம அந்த விஷயத்துக்காக போராடலான்ற சொல்லும் பொழுது அப்போ இந்த மனிதனை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கு எவ்வளவு பொருள் செலவு, எத்தனை டீம் ஆர்கனைஸ் பண்ணி எந்தெந்த நபர்கள்லாம் போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் நெல்சன் மனைவி எல்லாம் இப்போ உள்ளே வராங்க, அடைக்கலாம் கொடுத்தாங்கன்ட்டு. இப்போ அந்த ஆள் பாட்டு சினிமா எடுத்துகிட்டு இருக்கான், ஜாலியாக சினிமா பண்ணிகிட்டு இருக்கிறான், அவ்வளோ ஃபன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆளுடைய மனைவி வந்து இவ்வளோ பெரிய கொடை சம்பவத்தில் அந்த குற்றவாளிக்கு அடைக்கலாம் கொடுத்தாங்கன்ட்டு. இப்போ ஒவ்வொரு கோணமும் மாற 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 திடீர்னு ஆற்காடு சுரேஷோட முதல் மனைவினை இவ்வளோ நாள் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, சேர்ந்து வாழ்ந்தது மாதிரியே அதுலேருந்து அவங்க எப்படி போனாங்கன்ற மாதிரி எந்ததுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் போன விரக்தியில் இது பண்ணன்றாங்க, இங்கே என்னடானா புருஷனுக்காக வந்து தாலியை கொடுத்தேன், அது வந்து அடமானம் வச்சு கொடுத்தேன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் கொடுத்துருக்கணும் வெறும் 1.5 லட்சம் ரூபாய். தம்பி நான் என்ன சொல்கிறேன், வெறும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படி தான் இப்போ அவங்க சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் ஆரம்பிச்சிது அந்த 1.5 லட்சம் ரூபாய் வச்சு அடுத்த நபர் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெறும் 1.5 லட்சம் ரூபாயை வச்சு ஒருத்தனை வந்து ஒரு அதான் ஆம்ஸ்டாங் போன்ற நபரை வந்து சரிச்சிடலான்னு ஒருத்தர் முடிவெடுத்துருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடியே வந்து மைண்டில் பதிய வச்சிட்டானுங்க, இங்கே பாரு என்ன கேட்டாலும் இதுதான் சொல்லணும்,
இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் நீ சொல்லணும், நீயும் ஆமான்னு சொல்லு, நீ ஆமான்னு சொல்லு, நீ ஆமான்னு சொல்லு, ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லு, ஒரே காரணத்தை எல்லாமே சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்களா? ஒரே காரணம் சொன்னாக்கா ப்ரீ பிளான்டு கூட்டுக்கொலை, இப்போ அப்படி வராது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனும், ஒவ்வொருத்தர் நீதிபதி நீதி அரசர்கள் என்ன முடிவுக்கு வர முடியும்? முதல்ல அட்வொகேட் இதை வாதாடுறாங்களே அவங்க என்ன முடிவுக்கு வர முடியும்? இதை தாண்டி முதல்ல அரசாங்கம் இதுக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? அப்போ இதெல்லாம் நீ யோசிச்சிங்கனாக்கா ஒரு விஷயத்தை ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணோம்னா எப்படி வேணால் பண்ணி எதை வேணாலும் சரி கட்ட முடியுன்ற மாதிரி சூழல் போயிட்டுருக்கோன்னு ஒரு அச்சம் ஏற்படுதில்ல, ஒருத்தர் தான் பார்க்கணும். இப்போ நான் இன்னொரு கேள்வியும் இருக்குது, உலகத்தின் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை நம்ம தமிழக காவல்துறை எவ்வளோ விஷயங்களும் துரிதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சுவாதி கொலை வழக்கில் கூட ராம்குமாரெல்லாம் கண்டுபிடிச்சி இவர் தான் குற்றவாளின்லாம் வந்து முன்னாடி நிப்பாட்டின காவல்துறை, எவ்வளோ வந்து கண்டுபிடிக்க முடியாத திருட்டு கேஸ்லாம் கண்டுபிடிச்ச நம்ம காவல்துறை, ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலை வழக்கை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கா? நீங்கள் காவல்துறை கண்ணில் மண்ணை தூவிட்டு இங்கே எதுவுமே செஞ்சிட முடியாது. காவல்துறையே அமைதியாக போனாலே ஒளிஞ்சு இங்கே எதுவுமே வந்து சாத்தியமே தவிர இல்லாட்டி சாத்தியம் கிடையாது. ஆனால் அந்த காவல்துறை எப்படி அமைதியாக போகும்? ஒபேதி ஆர்டர்னு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்காங்க காவல்துறைக்கு, ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது கட்டுப்பட்டு இருக்கணும்ட்டு. அதுக்கு கட்டுப்பட்டதோடைய விளைவு தானே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கள்ளச்சார மாநிலத்தில் போய் சொன்னார். ஆமாம், கள்ளச்சாரத்துக்குனால நம்ம ஒரு இது அதுக்கு அதனால் இறக்கலன்னு சொல்லிட்டு. அதேபோல் வந்து காவல்துறையும் உளவுத்துறையும் அவர்கள் வேலையை செய்யணும்னு தான் ஆசைப்படுறாங்க, ஆனால் செய்ய விடுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை காவல்துறைக்கு வந்து தனியாக வந்து அவங்களுக்கும் சங்கம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குது யூனியன் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு இருந்தால் மேபி வந்து அவங்க இன்னும் என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்டெபனாக நின்று 80% நேர்மையான காவல்துறை இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, இந்த வழக்கனை இந்த கோணத்தில் தான் எடுத்துகிட்டு போவேன், இவங்க எங்களுக்கு தடையாக இருக்கிறாங்க, இந்த அரசியலாக தடையாக இருக்கிறாங்கன்னு தைரியமாக வெளியில் ஃபேஸ் பண்ணி சொல்லி செய்ய முடியும். ஆனால் அப்படி ஒரு சூழலை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இது வரைக்கும் உருவாக்க விடுவதில்லை. அவர் சொல்லக்கூடிய காரணம் இவங்க சங்கம் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணாக்கா நாடு வந்து நாசமாக போயிடும், நாட்டில் வந்து திடீர்னு அவன் வந்து திடுதினம் பண்ணுவான், ஏகத்தினம் பண்ணுவான், கொலை பண்ணுவான், கற்பழிப்பான்ட்டு. ஆனால் அது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு தானே இருக்குது. இப்போ இந்த வழக்கு எப்போ முடியும், எங்கே போய் முடியுங்கிற ஒரு யூகம் இருக்கானே உங்களுக்கு? சிந்து பாத் கதை எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, போகிற வந்துட்டு தான் இருக்குது. ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி ஆகிடுமா இதுவும் கிட்டத்தட்ட? கிட்டத்தட்ட நீங்கள் அதில் கூட உங்களுக்கு இவ்வளோ பெரிய வரலங்க, இத்தனை டீம் சேர்ந்துச்சுன்னு ஏதாவது யாருமே வரலையே, ஒரு கன்க்ளூஷன் வர முடியல. இது வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஆனால் என்னென்னு கன்க்ளூஷன் வர முடியாது கிட்டத்தட்ட. இதுவும் அந்த மாதிரி அந்த வித்தியாசத்தை நம்ம பேசணும்ல, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வித்தியாசத்தை பேசுகிறதுக்கு தேவைப்படுதானே? ஆமாம், நீங்கள் வந்து அதில் யாருனே தெரியல, இதில் எல்லோரும் இருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் எதுக்குன்னு தெரியல. எப்படி அப்படி தான் இருக்கும் கடைசி வரைக்கும்? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் தம்பி, பொறுத்திருந்து பார்ப்போமே. அதே தானே, பொறுத்திருந்து பார்ப்போம், கரெக்டான குற்றவாளிகள் மாட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. கரெக்டான ஆட்களை ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காந்து ஒரு மாற்று அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கையில் வந்து நாளைக்கு ஆட்சி கிடைச்சாக்கா மேபி அவர்கள் தோண்டி எடுக்கலாம். ஏன்னா காவல்துறையிட்ட எல்லா டேட்டுமே அப்டேட்டுமே அவங்கள்ட்ட இருக்கும். கரெக்டான ஆள் வந்து உட்காந்துட்டேப்பா நான் பார்த்துக்கிறேன் பண்ணு அப்படின்னாக்கா அன்னைக்கு வெளியில் வரும். ஓகேண்ணா, காத்திருந்து பார்ப்போம், காலம் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக காலம் தான் பதில் சொல்லணும். ஓகேண்ணா.